ஹே காய்ஸ், ஹாய், திஸ் இஸ் வைஷ்ணவி கோபிச்சந்தர். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நர்சரி விசிட் வீடியோ. நிறைய பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த பிளான்ட்ஸ் எப்படி நான் பிளான்ட் பண்ணி அந்த பிளான்ட்ஸோட க்ரோத்தையும் நான் காட்ட போகிறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன பிளான்டர்ஸ் வந்துட்டு இந்த கேக்டர்ஸ் அதெல்லாம் க்ரோ பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் நான் இதை வாங்கலை. ஸோ செப்டம்பர் மந்த் வந்து ரேடிஷ் சீட் போட்டால் நல்லா வரும் அப்படின்னு இந்த நர்சரியில் சொன்னனால நான் ரேடிஷ் சீட் வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து எனக்காக என்ன பிளான்ஸ் வாங்கியிருக்கேன்னா வெத்தலை, ரேடிஷ் சீட், அப்புறம் சிரிக்கிற சீட்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து வெத்தலை செடி, கருவேப்பிலை செடி, அதுக்கப்புறம் பன்னீர் ரோஜா செடி வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறோன்றதை காட்டுறேன். Please like, share, subscribe and comment for more vlog videos from me. Thank you. யூஸ்வலாக நான் வேறு நர்சரியில் தான் வந்து கோகோ பிட், அப்புறம் பிளான்ஸ், சீட்ஸ் எல்லாமே வாங்குவேன். அந்த நர்சரி வீடியோ நான் இன்னும் இனிமேல் தான் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிவிட்டு அதை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது சிரிக்கிற சீட்ஸு நான் பிளான்ட் பண்ணுறேன். இந்த சீட்ஸ் வந்து சின்ன சின்னதாக வளர்ந்து க்ரோத் ஆகிருக்கு.
சிறுகீரை. ஆக்சுவலாக நல்லா ஹைட்டாக வந்திருக்க, மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சாஞ்சு போயிடுச்சு, இதெல்லாம் க்ரோ ஆகி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் படிச்சிடலாம். கீரை, சிறுகீரை, அரைக்கீரை எப்படியே அடிச்சு பாருங்க. பூச்சி, சின்ன 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 பூச்சி வந்துருச்சு. இந்த பாட் வந்து நெக்ஸ்ட் பிளான்ட் வைக்கிறதுக்காக எடுக்கும்போது செம்ம பெரிய மண்புழு இதுக்குள்ளே இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து பயந்துட்டேன், ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பாட்ஸில் பார்த்துருக்கேன், ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்கும் மண்புழு. இது கொஞ்சம் பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த பாட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சாமந்தி செடியில் நிறைய வேர் விட்டுருந்தது, அந்த செடிங்கள்லாம் எடுத்து சின்ன சின்ன பாட்ஸில் மாற்றி வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் பிளான்ட் வைக்கிறதுக்காக மண் போடுறேன் மண்புழு மேலே. இது சாகாது, நான் கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ அது உயிரோடு தான் இருக்கும், பிளான்ட் வச்சோன்னே அதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஃபங்கைலாம் சாப்பிட்டு உயிரோடு தான் இருக்கும், சாகாது. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்ணுறேன். சாமந்தி செடியை வந்து கட்டிங் முறையில் எப்படி ப்ரொபகேட் பண்ணணுன்றது தான் வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி சாமந்தி செடியில் சின்ன சின்ன பேபிஸ் வந்திருக்கும் ரூட்ஸோடு சேர்ந்து, அதை எடுத்து சின்ன சின்ன பாட்ஸில் வைக்க போகிறோம். Thank you.